குலசாமியோட எல்லையில் இருக்கிறது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா? எப்படி நமக்கு நம்ம தெய்வம் காட்டி கொடுக்கும்? நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க. பொதுவாக குலதெய்வங்கிறது ஒரு தெய்வம் இருக்கும், இல்லைனா இரண்டு தெய்வம், இல்லைனா ஐந்து தெய்வம், 21 தெய்வம் வரையும் இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். நம்ம எல்லையில் இருக்கிறது எந்த தெய்வம், ஆண் தெய்வமா பெண் தெய்வமா? எந்த தெய்வம் நல்லா பேசுது, எந்த தெய்வம் நல்லா ஊக்கமாக சக்தியாக நிற்கிது, எந்தெந்த தெய்வம் எந்தெந்த பணிகளை மேற்கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். எல்லையில் இருக்கிறது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படிங்கிறத எப்படி கணிக்க முடியும் அப்படின்னா, அந்த குலதெய்வம் தோன்றிய வரலாறை பொறுத்து அமையும். வரலாறு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 100%க்கு 100% உண்மையாக உங்கள் குலசாமியோட வரலாறு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தெய்வம் உங்கள்கிட்ட பேச வைக்கணும். தெய்வம் யாருக்கிட்ட எப்போ பேசும்? கடுமையான விரதம் இருந்தால் தான் தெய்வம் பேசும். அது பிறந்த வரலாறு, வளர்ந்த வரலாறு அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். அதுதான் உண்மையான வழி. அந்த வழி தான் உண்மையாக, நேர்மையாக, சத்தியமாக உங்கள் எல்லையில், உங்கள் வம்சத்தில், உங்கள் குலதெய்வம் தோன்றிய வரலாறாக இருக்கும். அந்த சாமியே வந்து நம்மகிட்ட படம் போட்டு காட்டும் காட்டும் பிறந்த கதை, வளர்ந்த கதையை சொல்லும். அப்படியே கனவுல படம் ஓடுற மாதிரி ஓடும். அதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. சரிங்க, இது ஒன்று. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அந்த வரலாற்றின்படி முதன் முதல்ல தோன்றிய தெய்வம் எந்த தெய்வமும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒன்று கனவு. சரிங்க, பெண் தெய்வத்தை எடுத்துக்கிறோமே. பெண் தெய்வம் முதல்ல, அதாவதுங்க ஒரு சில தெய்வங்களுக்கு தெய்வங்களோட ஆபரணங்கள் இருக்கும், ஆடைகள் இருக்கும். தெய்வங்கள் வந்து ஒரு கூடையை தூக்கி தலையில் வச்சுருக்கோம். அந்த கூடையில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கூடைக்கு பேர் பஞ்சார கூடம்பாங்க. அது சுமந்து வர்றது பொருட்கள் அல்ல, தெய்வங்களை, உடன் தெய்வங்களை, உடன் தெய்வங்களோட ஆயுதங்களை, உடன் தெய்வங்களோட ஆடைகளை, ஆபரணங்களை. அந்த கூடையில் இருக்கிறது ரகசியம். அப்போ அது போன்ற ஒரு சா ஒரு 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 உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ஒரு குலதெய்வ எல்லையில் இருக்குது. அந்த எல்லையில் அந்த வரலாறு, ஒரு பெண் தெய்வம் இருக்குது. அந்த பெண் தெய்வம் முத முதல்ல அந்த எல்லையில் தோன்றுது அப்படின்னா, அந்த எல்லையில் அந்த பெண் தெய்வம் யார் அழைச்சி வருது? கூட ஒரு ஆண் தெய்வத்தை அழைச்சி வருதா, இல்லை குழந்தை குட்டிகள் அழைச்சி வருதா அப்படிங்கிறத பொறுத்து நாம் தெரிஞ்சுக்கிறலாம் இந்தந்த தெய்வங்கள் நம்ம எல்லையில் இருக்குது அப்படின்னு. சரிங்க, இது தவித்து இது தெரிஞ்சிருச்சு, வரலாறு தெரிஞ்சிருச்சு. ஒரு பெண் தெய்வம் தான் இல்லைனா ஒரு ஆண் தெய்வம் தான் நம்ம எல்லையில் இருக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ அந்த எல்லையில் எந்த தெய்வம் பேசுது? ஆண் தெய்வம் பேசுதா, பெண் தெய்வம் பேசுதா, எந்தெந்த தெய்வங்கள் பேசுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி? அதாவதுங்க தெய்வம் இதை எப்போ கண்டுபிடிக்க முடியும் தெரியுங்களா? நமக்கு பிரச்சனை நடக்கும்போது. ஒன்று, அந்த குலதெய்வ எல்லைக்கு பிரச்சனை நடக்கும்போது. ரெண்டு, அந்த குலதெய்வ எல்லை குலதெய்வங்களுக்கே பிரச்சனை நடக்கும்போது. மூணு, இந்த மூன்று விஷயம் நடக்கும்போது எந்த தெய்வம் பேசுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். சரி, எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு ஆபத்து. அந்த ஆபத்துலேருந்து என்னை ஒரு தெய்வம் காத்து கொடுக்குது. ஒரு கனவு வருது, இது உனக்கு நடக்க போகுது, இதுலேருந்து நான் உன்னை காத்து நிற்கிறேன்னு ஒரு அசரீத வாக்கு, ஒரு கனவு வருது அப்படின்னா, அந்த கனவுல நமக்கு ஒரு தோற்றம் கொடுக்கும் பார்த்தீங்களா. எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் ஒரு கீழே விழுக போகிறேன், வேகமாக ஒருத்தர் நல்லா கனத்த உருவத்தோடு நல்லா வாட்ட சாட்டமாக ஒருத்தர் வந்து கையை பிடிச்சி நீ தூக்குறாரு. இப்போ அந்த இடத்துல அவர் ஒரு ஆண். இப்போ அந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஆண் தெய்வம். அந்த இடத்துல என்னை காத்து நின்னது ஒரு ஆண் தெய்வம். உடம்புக்கு முடியாமல் நான் படுத்திருக்கேன், வேகமாக ஒரு அம்மா வேகமாக ஓடி வந்து எனக்கு நல்ல ஒரு மூலிகைகளில் கை வைத்தியம் பண்ணி என்னை சரி பண்ணுது. கனவு, அந்த இடத்துல காத்து நின்னது பெண் தெய்வம். அப்போ உங்கள் எல்லையில் இருக்க பேசுறது பெண் தெய்வம். ஆண் தெய்வம் பேசும், பெண் தெய்வமும் பேசுங்க. ஆனால் இதை எப்படி நாம் உணர்றதுங்கிறதுக்காக இந்த பதிவை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அப்போ இது எனக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப நான் நல்லா நேர்மையாக, அது இன்னொரு விஷயம் இருக்குது, நான் உண்மையும் நேர்மையும் சத்தியமாக இருந்தால் தான் அந்த தெய்வம் என்ன தெய்வம்னு நான் கண்டுபிடிக்க முடியும், என்கிட்ட காட்டி கொடுக்கும், என் கனவுல பேசும். நான் சரிவர இல்லாமல், உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம், நீதியின் பக்கம் இல்லாமல், நிறைய தீ வினைகளில் உடன்பட்டு தீ வினைகள் செஞ்சுட்டு நான் இருந்தேன்னா, இது கூட என்னால் உணரவே முடியாது. சாமி பேசுகிறத நான் என்னால் கணிக்கவே முடியாது, கனவே எனக்கு வராது. சரிங்க,
இது ஒன்று. குலதெய்வ எல்லையில், குலதெய்வ எல்லைக்கு ஒரு பிரச்சனை வருது, எல்லைக்கு ஒரு ஆபத்து வருது. அந்த குலதெய்வங்கள் இருக்கிற அந்த ஆடைகளுக்கு, அந்த ஆபரணங்களுக்கு, அந்த ஆயுதங்களுக்கு, அங்கே இருக்கிற அந்த திருவுருவ சிலைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், கட்டடங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அப்போ கிழவர் யாருக்கு? தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கு வரும். அதே சமயம் அந்த அந்த குலதெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற குலமக்கள் எல்லாத்துட்டையும் போகும், வந்து கேட்கும், பாருப்பா நான் இருக்கிற எல்லை, நான் என்னுடைய ஆயுதம் சேதமாயிருச்சப்பா, என்னுடைய எல்லை சேதமாயிருச்சு, என்னுடைய அண்ணனுக்கு, என்னுடைய அக்காளுக்கு, என்னுடைய தாய்க்கு அங்கே தேவையான படைகள் இல்லைப்பா, தழுகை இல்லைப்பா, உடுத்த உண்ண உணவு இல்லைப்பா, உடுத்த உடை இல்லைப்பா, இருக்க இருப்பிடம் இல்லைப்பா அப்படின்னு தெய்வம் வாய் திறந்து கேட்குங்க. யார்கிட்ட? அந்த குல மக்கள்கிட்ட, பங்காளிகள்கிட்ட. நம்ம சாமி நம்மளை இப்படி கேட்க விடலாமா? கேட்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த இடத்துல பேசுனது யாரு? ஒரு பெண் தெய்வம். யாருக்காக பேசுது? ஆண் தெய்வங்களுக்காக. எதுக்காக பேசுது? அந்த எல்லையில் நடக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக. ஆயுதங்களை சரி பண்ண, இருக்கிற இருப்பிடங்களை சரி பண்ண, தெய்வத்துக்கு தேவையான பசியை போக்க, தேவையான காவுகளை கேட்க, தேவையான ஆபரணங்களை கேட்க, இதெல்லாம் வச்சு இந்தந்த தெய்வத்துக்கு இதது தேவை, வாகனத்தை கேட்க, இப்படியெல்லாம் பேசும். அப்போ அதை வச்சு நம்ம கணிக்க முடியும். இது ரெண்டு. மூணாவது, குல தெய்வங்களுக்கே பிரச்சனை. எப்படி பிரச்சனை அப்படின்னா, அந்த இடத்துல தெய்வம் அந்த தெய்வத்துக்கு, அந்த தெய்வத்தின் மேலே வேற ஒரு பார்வை விலகுது, அந்த தெய்வம் வேற பக்கம் வசமாக மாறுது, அந்த குல தெய்வத்தோட சக்தியை அபகரிக்க முயற்சிக்கிறாங்க. அந்த குலதெய்வத்தை கட்ட, அந்த குலதெய்வத்தை பேச விடாமல், அந்த குலதெய்வத்தை சக்தியை உயர்த்த முடியாமல் அந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு அதையும் காட்டி கொடுக்கும். யாருக்கு? குலமக்களுக்கு தான். குல அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாரிகளை தான் காட்டி கொடுக்கும். பாரு, இதுதான் என் நிலமை, நான் எப்படி இருக்கேன்னு பாரு, மண்ணுக்குள்ளே புதஞ்சு நிற்கிறேன், இங்கே பாரு என்னை சுற்றி எப்படி கட்டு நிற்குதுன்னு பாரு, இங்கே பாரு நான் எங்கே வசப்பட்டு நான் நிற்கிறேன்னு பாரு, இங்கே பாரு எனக்கு என்னென்ன கொடுத்து என்னை வசப்படுத்தியிருக்காங்கன்னு பாரு, இங்கே பாரு என்னுடைய நிலைமையை பாரு, என்னுடைய தோற்றத்தை பாரு, என்னுடைய உருவத்தை பாருன்னு அப்படியே காட்டுங்க, படம் போட்டு காட்டு. அதையுமே காட்டு. யாருட்ட? சாமியாடிகிட்ட. உண்மையாக குலதெய்வத்தை நேசிக்கும் குல மக்கள்கிட்ட. அப்போ ஏன் காட்டுது? நீ சரியாக என்னை கவனிக்கலை, நீ என்னை சரியாக நீ பராமரிக்கலை, நீ என்னை சனியாக குண்டணிச்சு வரலை, அதனால் இதெல்லாம் நடந்துருச்சு, இதனால் நான் வீழ்த்தப்படுறேன். எப்பயுமே ஒரே ஒரு விஷயந்தான், குலதெய்வத்தை சரியாக குண்டணச்சு போகிற ஆகச்சிறந்த பொறுப்பு குலமக்கள் தான். ஏன்னா அது உங்கள் சாமி, உங்களுக்காக, உங்களுக்காக தோன்றி உங்களுக்காக காலத்துக்கும் வாழும் தெய்வம். அப்போ உங்களை விட்டால் வேற நாடு யாருங்க அந்த தெய்வத்துக்கு? அப்போ நீ என்னை கவனிக்கலை, 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம், 1000 வருஷம் நீ என்னை மறந்துட்டப்பா, அதனால் என்னுடைய நிலைமை, என்னுடைய தோற்றம், என்னுடைய சக்தி, என்னுடைய அமைப்பு எல்லாம் மாறி நான் இப்படி நிற்கிறேப்பான்னு காட்டி கொடுக்கும். அதுங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காட்டி கொடுக்குறது அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஒரு பெண் தெய்வம் ஒரே ஒரு சின்ன நிகழ்வு தான். அதாவதுங்க, குலசாமிங்கிறது நம்மளை மட்டும் காக்கிறதுக்கு இல்லைங்க, குலதெய்வங்கிறது தலைமை தெய்வம் ஒன்று இருக்குது அப்படின்னா, அந்த தலைமை தெய்வத்துக்கு பொறுப்பு எப்படி எப்படி குலமக்களை காத்து நிற்குதோ அதே மாதிரி எல்லா உடன் தெய்வங்களையும் காத்து நிற்கும். அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், ஒரு அம்மா தன் குழந்தைய, ஒரு தீய சக்தி விரட்டி வருது, அந்த தீய சக்திகிட்டருந்து அந்த குழந்தைய காக்கணும், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய உடன் வந்த பிள்ளைகுட்டிகளை காக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுது அந்த அம்மா? ஆறை கடக்குது, ஆறை கடந்து வந்துடுறாங்க, மலையை கடக்குது, மலையை கடந்து வந்து விரட்டி வர்றாங்க. இந்த அம்மா அம்பிட்டு இழுத்துக்கு வருது. அப்போ அந்த இடத்துல விரட்டி, அந்த தீய சக்திகள் விரட்டி விரட்டி வரும்போது இந்த அம்மாவுக்கு வேறு வழியே இல்லாமல் ஒரு பெரிய நெருஞ்சி முள், அதாவது நெருஞ்சி முள்ளுங்கிறது எப்படின்னா உள்ளே யாருமே போக முடியாது, உள்ளே போனால் கை கால் உடம்பு எல்லாத்தையும் கிழிச்சிடும். அப்போ அந்த அந்த நெருஞ்சி முள்ளுக்குள்ளே என் பிள்ளைகளை இதுக்குள்ளே நான் போய் காத்து நின்னா தான் யாரும் வரமாட்டாங்க, நம்ம அதில் போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம், என் பிள்ளைகளை நான் பாதுகாக்க முடியும்னு என்ன பண்ணுது, பிள்ளைகள் எல்லாத்தையும் மடியில் நல்லா சுற்றி உடம்புக்குள்ளே இறுக்க கட்டி, மேலே சுற்றி வந்து கோரை பாய வச்சு நல்லா சுற்றி இறுக்க பிடிச்சி அந்த முள்ளுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் கை கிழிச்சு, கால் கிழிச்சு, முகம் கிழிச்சு, ரத்தம் சிந்த சிந்த,
உடல் உச்சந்தலையிலிருந்து உள்ளந்தலை வரைக்கும் ரத்தம் சிந்த சிந்த அந்த அம்மா உள்ள அந்த நெருஞ்சி முள்ளு உள்ளே போய் அந்த புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. எதுக்கு? உடன் தெய்வங்களை தாம் பிள்ளைகளை காக்க, தனக்காக இருக்கிற கும்புகளை தலைமுறைகளை வம்ச விருத்திகளை காக்க அந்த தெய்வம் அது பொறுப்பு. அப்படி காத்து நிற்குது. அதே மாதிரி தான் எல்லா குலமக்களையும் காத்து நிற்கும். அப்போ இது போன்ற நிகழ்வுகளால் நம்மளுடைய சாமி ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.